கணபதே வரவரத சர்வஜனமே வசமான சுவாகா உலகெங்கும் வாழும் ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நல் வாழ்த்துக்கள் வணக்குங்கள் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினிம் வித்யாரம்பம் கரிஷியாமி சித்தே பவதுமே சதா நேயர்கள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த வாரம் அற்புதமான வாரமாக நவராத்திரியுடைய பெருமைகளை பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைகிறது நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துவங்கி பதினாறாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் பிறகு கேட்டை நட்சத்திரம் நாளை திங்கள் கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்குது முக்கியமான விசேஷம் நாளைக்கு ஷஷ்டி விரதம் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் மூலம் நட்சத்திரம் பிறகு பூராடம் நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் இருக்குது வியாழக்கிழமை மிக விசேஷமான நாள் சரஸ்வதி பூஜை இந்த நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியை வழிபட வேண்டும் நடு மூன்று நாட்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் நிறைவு மூன்று நாட்கள் சரஸ்வதியை வழிபட வேண்டும் இந்த முத்தேவியினுடைய அனுக்கிரகம் இருக்குமானால் இந்த மூன்று தேவியருடைய அனுக்கிரகமும் என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது உயர்த்துறது ஒரு மனிதர் நன்றாக இருக்க வேண்டுமானால் அவருக்கு மனசுக்கு ஒரு தைரியம் வேண்டி இருக்குது நல்ல செல்வ செழிப்பு வேண்டி இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கல்வி அறிவும் அவர் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வாழ்க்கை வசப்படுகிறது நினைச்சதெல்லாம் ஜெயிக்க முடிகிறது இந்த மூன்று இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியை வழங்கும் வடிவங்களாகத்தான் துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி திகழ்கிறார்கள் ஆகவே அந்த மூன்று தேவிகளுக்கும் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அதில் வியாழக்கிழமை சரஸ்வதி பூஜை வெந்தாமரைக்கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்திற்கும் சந்தாமரிக்கும் தகாதுகோலோ என்று குமர ஒருவர் பாடுறார் இவ்வளோ அருமையான நாள் அந்த சரஸ்வதி பூஜையை கொண்டாடணும் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வியாழக்கிழமை காத்தாலும் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் நம்ம சரஸ்வதி பூஜையை கொண்டாட அருமையான நேரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை விஜயதசமி புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு இந்த தசமி திதியை தேர்ந்தெடுக்கணும் இந்த விஜயதசமி தொட்ட காரியங்களில் வெற்றியை தருகிறது அது பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி இனி பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இந்த வாரம் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா ராசி என்பர்களே இந்த வாரத்திலே இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு மேஷராசி மாணவர்கள் சரஸ்வதி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம காசி நகர்ப்புறத்து அந்தணர்கள் எல்லாம் பழைய காலத்திலே இந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி என்று புதிதாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாவிலே நீல சரஸ்வதியுடைய மந்திரத்தை எழுதுவார்களாம் அந்த நீல சரஸ்வதி மந்திரம் அவ்வளவு அற்புதமான கல்வி நலத்தை தரும் இந்த மேஷராசி மாணவர்கள் யாரெல்லாம் கல்வியில் வீட்டில் குழந்தைகள் வீக்கா இருக்காளோ அவளெல்லாம் இந்த வாரம் சரஸ்வதி மந்திரத்தை சொல்ல சொல்லணும் நல்ல கல்வியில் முன்னேற்றவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வியாதியிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவன் வழங்குவார் இதிலே இந்த சுக்கர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் திகழும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மெல்ல மெல்ல துவங்கும் உறவுகளுக்குள்ளே ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் இந்த காலம் மாறுகிற போது உறவுகளுடைய பிரிவுகள் அதிகமாக இருக்கு இல்லையா இப்போ உறவுகளுக்குள்ளே நெருக்கம் உருவாவதற்கு மேஷராசிக்காரளுக்கு வாய்ப்புகள் வரும் ஒரு நல்ல மனநிலை அந்த நல்ல மனநிலை இருந்தால் வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்மைகள் எல்லாம் மேஷராசிக்காரளுக்கு இந்த வாரம் சித்திக்கிறது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் பெண்களுக்கு குடும்ப நிம்மதியையும் எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலத்தையும் கொண்டு வந்து தரப்போது அதுவே சரஸ்வதி பூஜையும் முழுமையாக கொண்டாடலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு அன்னை காமாட்சியை வழிபடரும் நம்முடைய மனதிலுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய தெய்வம் காமாட்சி தான் காமாட்சியை நமஸ்காரம் பண்ணுங்கிறோம் தினந்தோறும் காமாட்சியுடைய மந்திரங்களை சொல்லலாம் காமாட்சியை சேவிக்கலாம் அவளுடைய மந்திரங்களை சொல்ல சொல்ல ஓம் காமக்சி என் மகன் அழகு தவளில் கொண்டிருந்தாலும் சரி எல்லா வகையான வெற்றிகளும் வரப்போது இந்த வாரம் அற்புதமான வாரம் ரிஷபராசி என்பர்களே என்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார் ஏற்கனவே ஏழாவது ராசியில சுக்கரனும் கேதுவும் கூடியிருக்கிறார்கள் இப்பொழுது சந்திரனும் சேர்ந்துகிறார் அவ இளைஞர்களுக்கு தாங்கள் மனதிலே பிடித்தவரை மனமுடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மனசில் தோணும் தோன்றது தப்பில்லை ஆனால் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கை துணை சரியாக இருந்தால் வாழும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அது மனசில் வச்சு வாழ்க்கை துணையை ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது தேர்ந்தெடுக்கார் ராசியில் ராகு பகவான் இருக்கார் மாய் மாலத்தை உருவாக்குவார் நம்மளை சுற்றி ஒரு மாயம் மாயை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு இல்யூஷன் நமக்கு அதிகமாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் பகவானுடைய மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கணும் கொஞ்சம் புளிப்பு சேர்க்கணும் புளிப்பான உணவுகள் சேர்த்துட்டோம்னா இந்த வாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் காயத்ரி அன்னையை வழிபடலாம் பஞ்சமஸ்தானம் வளர்த்திருக்கிறதுனால சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி மிகச்சிறந்த வெற்றியை தரும் நவராத்திரி காலங்களில் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு அத்தோடு அவர்களுக்கு சேலை வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வது என்பது நம்மளுடைய குடும்பத்தில் வளம் சேர்க்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபுரன் ராம மந்திரத்தை சொல்லின்றே இருக்கணும் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே ஒரு கலகலப்பான வாரம் சந்தோஷமான வாரம் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் ஒரு காரியத்தை எடுத்தேன் எனக்கு எளிமையாக முடிஞ்செடுத்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்க போகிறது அதுவும் சுக்கரனுடைய அனுகூலத்தின் காரணமாக பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் நம்மளை புரிஞ்சு கொள்ளாத நண்பர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள துவங்குவார்கள் அக்கம் பக்கத்து வீடுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த வாரம் குறைந்த முதலில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் இந்த வாரம் கிடைக்கப்போகுது இந்த வாரம் எல்லா வகையிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாக மாணவர்களுக்கும் தரசிகளுக்கும் ஒரு நல்ல வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் எல்லா வகையான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவதற்கு வழிவிட வேண்டிய தெய்வம் வடிவுடை வடி உடையாளே ஓற்றின்கிற மந்திரத்தை மதுரராசிக்காரா சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருக்கணும் தொட்ட காரியம் துலங்கும் வாரமாக இது அமையும் கடகராசி அன்பர்களே சந்திர பகவானுடைய அனுகூலத்தை வச்சுதான் கடகராசிக்கார்களுக்கு எப்பொழுதும் மேன்மைகள் இருக்கு இந்த சந்திர பகவான் பதினைந்து நாள் வளர்பிரையாக இருக்கிறார் பதினைந்து நாள் தேய்விரையாக இருக்கிறார் ராசிநாதன் சந்திரபகவான் அப்படி இருக்கிறனால தான் கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு ஃப்ளெக்சுவேட்டட் மூடாக இருந்துருக்கும் சில நாள் நல்லா இருக்கும் சில நாள் நல்லா இல்லை ஏன்னு தெரியல கட்டிய மனைவி வீட்டில் கேட்குற நேற்று வரைக்கும் நீங்கள் நல்லா பேசின்றது திடீர்னு உங்கள் புத்தி மாறிடுதேங்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தோம்னா நம்மளுடைய மூடு ஃப்ளெக்சுவேஷன் காரணம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு அதனால் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்போவுமே நம்மளுடைய மனதை ஒரே நிலைப்படுத்தி வச்சுக்கணும்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் இந்த வாரம் என்னாகிறது குரு பகவானுடைய பார்வை படறது அதனால சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடரும் குருவும் சனியும் சேர்ந்து நம்மளை பார்க்கிறார்கள்னு சொன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட தனம் தரும் வாழ்க்கையில செல்வ செழிப்பு வரும் தனம் தரும் வைரவன் தடிரடி பணிந்தடின் தளர்வுகள் நீங்கி விடும் நான் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடும் போது அதனால சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்ய செய்ய செல்வச் செழிப்பு கூடும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கக்கூடிய ஒரு வாரமாக கடகராசிக்கார்கள் அமைகிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன்கள் அடைபட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சொத்து விற்கும் பணம் கைக்கு வந்து சேரும் ஐயாயும் நம்ம கடனில் இருக்கோமே அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கலாம் கடனை அடைக்க முடியும் நல்ல சூழ்நிலைகள் வரும் சகோதர உதவி கிடைக்கும் நல்ல வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபடுங்கோ எல்லா நன்மைகளும் பெறுங்கோ சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய அனுகூலம் நல்ல நலத்தையும் வாக்கு சாதுரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு பேச்சில் ஒரு நன்மை நம்ம பேசுற பேச்சு தெளிவாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாக்கில் உண்மை இருந்தால் ஜெயிக்கலாம் அந்த உண்மையும் நேர்மையும் சிம்மராசிக்காரர்களை பொழுது காப்பாற்றும் சிம்மராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய குடும்பங்கள்ல இப்போ சில குழப்பங்கள் சில வருத்தங்கள் சில இயக்கங்கள் சில இழப்புகள் இதெல்லாம் இருந்துருக்கு காரணம் ஆறாமடம் வளர்த்துருக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்க ஆறாமடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சில அல்லல்கள் இருக்குது நல்லதுதான்னு நம்ம சொன்னால் கூட சில அல்லல்களை சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் சிம்மராசிக்கார்க்கு இப்போ அவசியம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் போட்டி பந்தயங்களை சமாளிக்க முடியும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் ஒரு நல்லது ஒரு வாரம் மாணவர்கள் கல்வியிலே விடுமுறை நாட்கள் அதிகம் வந்தாலும் நீங்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் அவரை வழிபடணும் எல்லா நன்மைகளும் வரும் ராசி அன்பர்களே ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் போகிறது ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக கன்னிராசிக்காரளுக்கு இது இருக்குது புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்குது யாருடைய ஜாதகத்திலெல்லாம் புதன் பகவான் சிறப்பாக இருக்காரோ அவ கல்வி நலத்தில் நன்றாக இருக்கிறார்கள் சாதுரியம் நன்றாக இருக்கிறது ஒரு நல்ல சாதுரியத்தினாலே வேலை வாய்ப்பில் நல்லா சம்பாதிக்கிறான் அவ ஜாதகத்தெல்லாம் புரட்டி பார்த்தா புதன் பகவான் நல்லா இருக்கு ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரம் பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ எல்லா ஆபத்துக்களும் விலகும் உடம்புல ஒரு விஷ பயம் இருக்குது கருடன் மந்திரங்களை சொல்லணும் கருடன் மந்திரத்தை சொல்ல சொல்ல எப்படிப்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் கூட விலகுகிறது விஷங்கள் விலகுகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு பாண்டுரங்கனை வழிபடணும் பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு சொல்லிட்டே இருக்கணும் சொல்ல சொல்ல ஏராளமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே விளையும் அற்புதமான வாரமாக இது அமையிறது துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல தனவரவை தரக்கூடிய ஒரு வாரம் மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் யாரெல்லாம் பகைவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது நண்பர்களாக மாறுவார்கள் துளாராசிக்காரர்கள் உடல் உறுப்புகளிலே எதில் கவனமாக இருக்கணும்னா காலில் கவனமாக இருக்கணும் அர்த்தாஷ்டபட்சனி நடக்கிறது வண்டியில் போய் காலில் அடிபடுறது இல்லைன்னா காலில் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வருது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறது துளாராசிக்காராக இருக்குது ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டபட்சனியாக இருக்கிறதுனால அதனால் இந்த காலகட்டங்களிலே வெளியே சென்று வீட்டிற்கு வருகிற போது கால்களை நன்றாக கழுவணும் சுத்தமாக வச்சுக்கணும் சனீஸ்வர பகவானை வழிபடணும் ஓம் காக துவஜாய்மகே கட்கஹஸ்தாயதிபகி தன்னோ மந்த பிரச்சோதையாது அப்படின்னு சனீஸ்வர பகவானை வழிபடணும் எல்லா வகையிலும் நலங்களை வழங்குவார் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இளைஞர்களுக்கு புதிய வியாபார சிந்தனைகள் பிறக்கும் அதனால் பல நலங்கள் கூட போகிறது கல்வியில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது மகிழ்ச்சியான வாரம் இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் நவக்கிரகங்களை இந்த வாரம் வழிபட வேண்டும் விருச்சிக ராசி என்பர்களே இந்த வாரத்தில் கேது பகவானுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக இருக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவர் கேது பகவான் யாருக்கெல்லாம் வந்து நம்முடைய ராசியிலே கேது பகவான் இருக்காரோ அவர்களெல்லாம் இப்பொழுது ஞான மார்க்கமாக எப்பொழுதும் சிந்திக்கிறார் சில பேருக்கு ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்துட்டால் பயம் வந்துடும் என்னுடைய வாழ்க்கையை பிரச்சனையாக ஆயிடுமோன்னு பயப்படுவா அப்படி பயப்படக்கூடாது கிரகங்கள் நன்மையை செய்யும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே ஞான சம்பந்தர் சொல்கிறார் ஆகவே கிரகங்களை அவைகளுடைய போக்கிலேயே சென்று வழிபடுறோம் கேது பகவான் ராசியில் இருக்கார்ன ஞான ஞானமான சிந்தனைகளை சிந்திக்கிறோம் இந்த வாரம் தெருநாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் அதை போல குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் நல்ல வாரமா நன்மையான வாரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் பிடிவாதங்களை விட்டு கொடுத்து இருந்தால் ரொம்ப நன்மையாக இருக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முத்துக்குமார சுவாமியை வழிபட வேண்டும் முத்துக்குமாரசுவாமியை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் பிறக்கும் தனுசுராசி என்பர்களே இந்த வாரம் எப்படி இருக்குன்னா நினைத்தது நிறைவேறும்ங்கிறது ஜோதிட சாஸ்திரம் காரணம் சந்திர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சந்திரனுக்கு முதல் நாளிலேயே அவருக்கு சாரம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரம் தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் பேச்சில் ரொம்ப நேர்மையை நம்ம வளர்த்துக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் தொழில் முயற்சிகளில் கடைகள் இருக்கக்கூடியவர்கள் உத்வேகத்தோடு உழைக்கணும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில டிரான்ஸ்பர் பண்ண சம்மந்தப்பட்ட செய்திகள் வரலாம் மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான நல்ல செய்திகள் வரப்போகுது மொத்தத்தில் நல்ல வாரம் எண்ணிய எண்ணங்கள் இனிதாக முடிய போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வாரம் அமையிறது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபடணும் வழிபட வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும் மகர ராசி அன்பர்களே குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஞானசமுந்தர் சொல்றார் இல்லையா அந்த கிரகங்களிலே இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்பது வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும் அடுத்த மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது மிகச்சிறந்த முன்னேற்றங்களை குரு பயிற்சி கொண்டு வந்து தர இருக்கிறது ஆக மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் இப்பொழுது இருந்தே நடக்க துவங்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லாம் விலகும் வேலையே இல்லாமல் பல வருஷம் கஷ்டப்பட்ட வாழ்க்கை திடீர்னு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய மேலாண்மையை பலர் புரிஞ்சு கொள்வார்கள் மேன்மையை புரிஞ்சு கொள்வார்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் உங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடணும் எல்லா நன்மைகளும் கூடி வரும் கும்பராசி அன்பர்களே சரஸ்வதி தேவியை இந்த வாரம் முழுவதுமே வழிபடலாம் துர்க்கையோடு லக்ஷ்மியோடு சரஸ்வதி தேவியை வாரம் முழுவதும் நீங்கள் வழிபடலாம் எண்ணிய காரியங்கள் அருமையா நடக்க போறது கும்பராசிக்காரர்களுக்கு அது இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தை பெறணும்னா சரஸ்வதியை வழிபடணும் அந்த வழிபாடு உங்களுக்கு வியாபாரத்தில் நன்மையை தரும் கல்வியிலே முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆக நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு வியாபாரிகளுக்கு நிறைய போட்டி பந்தயங்களை இப்போ சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சரஸ்வதியை வழிபடுவதனால் அந்த போட்டி பந்தயங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் ஞான வடிவமாகவும் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனந்தத்தை பெறுங்கள் உங்கள் அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில ஒருபடி முன்னேற்றம் கிடைக்கப் போகிற வாரம் கணவன் மனைவி உறவிலேயே சில விட்டுக் கொடுத்தல் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் எல்லாம் வல்ல கலைமகளின் அருளினாலே அவருடைய திரு அருளினாலே மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையர் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரளுக்கு லாபத்துல குரு பகவான் சனி பகவான் ஆனாலும் பலருக்கு இப்போ சோதனையாக இருக்குது தப்பு தவறுகள் எதுவுமே இப்போ செய்யக்கூடாது மீனராசிக்காரர்கள் தவறுகளிலிருந்து ஒதுங்கி இருக்கணும் சனி பகவான் லாபத்தில் தானே இருக்கார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அவர் லாபத்திலே இருந்தாலும் உங்களை ஒரு பார்வை வைத்துக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது சனி பகவான் தப்பு தவறுமாக வாழ்க்கை இருக்கக்கூடாது நேர்மையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நிறைய ஜெயிப்பார்கள் இப்பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோனியம் பெருகும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வியாபாரம் சீரிய முறையிலே நடைபெறப் போகிற நல்லதொரு வாரம் இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது இந்த வாரத்தில் இன்னும் பல நன்மைகள் நமக்கு நடக்கணுமே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடணும் திருப்பரங்குன்றம் முருகனை மனதிலே நினைத்து வழிபட வழிபட திருப்புறம் குன்றத்திலேயே வாழும் முருகா அப்படி மனசில் நினைச்ச வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகப் போகிறது ஒரு ஆனந்தமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு போகிறது பனிரெண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே நமது வார ராசி வலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் காயேன வாச்சா மனசே இந்திரே வா